ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது ஸ்கை டெக் அட்வைஸ். நான் உங்கள் மாதேஷ். இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னா, நம்ம ஆதார் கார்டை நம்ம மொபைலுக்கு எப்படி டவுன்லோட் பண்ணுறது அப்படிங்கிற பற்றின வீடியோ தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி, இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிட்டு, கூடவே அந்த பெல் ஐக்கனும் சேர்த்து ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா நம்ம சேனலேருந்து வர ஒவ்வொரு அப்டேட்ஸும் நோட்டிஃபிகேஷன் உடனே வந்துடும். சரி, வாங்க இன்னைக்கு வீடியோ நகரதை பார்ப்போம். இன்றைக்கி நாம் பார்க்க போகிற இந்த ஆப்போட நேம் ஆதார் போர்ட்டல். இந்த ஆப் ப்ளே ஸ்டோரில் அவைலபிளாக இருக்குது. இதோட லிங்க்கும் கீழே டெஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணி ஓப்பன் பண்ணிங்கன்னா இதோட இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். இதில் தேர்ட் இருக்கிற டவுன்லோட் ஆதார் அப்படிங்கிறத சூஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஃபஸ்ட் டைம் டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணுறப்போ கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கும். உங்கள் ஃபோனில் பேக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு மறுபடியும் டவுன்லோட் ஆதார் அப்படிங்கிறத சூஸ் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டில் என்டர் யுவர் ஆதார் நம்பர் கேட்டிருப்பாங்க. உங்களோட பர்டிகுலர் ஆதார் நம்பர் என்னவோ அதை போட்டுக்கோங்க. மேலே ஃபுல் நேம் அப்படிங்கிற இடத்துல உங்கள் ஆதாரில் என்ன ஃபுல் நேம் கொடுத்து ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கீங்களோ அந்த நேமை என்டர் பண்ணிக்கோங்க. பின்கோட் அப்படின்னு மூணாவது ஒரு ஆப்ஷன் கேட்டிருப்பாங்க. அதில் உங்கள் ஏரியாவோட பர்டிகுலர் போஸ்டல் பின் நம்பரை என்டர் பண்ணிக்கோங்க. கீழே என்டர் அபவ் கேப்சா அப்படின்னு ஒரு மெனு இருக்கும், அதை கிளிக் பண்ணிவிட்டு மேலே கேப்சா நம்பர் கொடுத்துருப்பாங்க, அந்த நம்பர் அப்படியே இதில் டைப் பண்ணிக்கோங்க. கேப்சா என்டர் பண்ணிவிட்டு ஜெனரேட் ஓடிபி அப்படின்னு ஒரு பட்டன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. உங்கள் மொபைல் நம்பருக்கு ஆட்டோமேட்டிக்காக ஒரு ஓடிபி நம்பர் சென்ட் ஆகும். அந்த நம்பர் ஓடிபி பட்டனில் ஆட்டோமேட்டிக்காக அதுவே என்டர் ஆகிட்டு உங்கள் ஆதார் கார்டு கீழே டவுன்லோட் ஆகும். இப்போது டவுன்லோட் ஆகிருச்சு உங்கள் ஆதார் கார்டு. இதை ஓப்பன் பண்ணி பாருங்கள். ட்ரைவ் பிடிஎஃப் வியூவர், அது வழியாக தான் இதை பார்க்க முடியும். அது ஒரு பிடிஎஃப் ஃபைலாக தான் நம்மளுக்கு டவுன்லோட் ஆகிருக்கும். ஸோ drive pdf viewer அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணினா உங்களோட ஆதார் கார்டு ஒரு பாஸ்வேர்டு ப்ரொடக்டடாக இருக்கும். அந்த பாஸ்வேர்டு என்னென்னா, நீங்கள் உங்கள் ஏரியாவோட போஸ்டல் பின் நம்பர் போட்டிங்கள்ல அதுதான் உங்களோட பாஸ்வேர்டு. ஸோ அந்த நம்பரை என்டர் பண்ணிக்கோங்க. உங்கள் பாஸ்வேர்டை டைப் பண்ணிவிட்டு உங்கள் பின் நம்பர் இதில் டைப் பண்ணிவிட்டு ஓப்பன் அப்படிங்கிறத சூஸ் பண்ணிக்கோங்க. உங்களோட ஆதார் கார்டு இப்போது டவுன்லோட் ஆகி வியூ ஆக ரெடியாக இருக்குது, வியூ ஆகிட்டுருக்கு. இப்படித்தான் நம்ம ஆதார் கார்டை டவுன்லோட் பண்ணி ஒரு பிடிஎஃப் ஃபைலாக நம்ம ஃபோனுக்கு சேவ் பண்ணி வைக்க முடியும். இந்த ஆப்பில் இன்னும் நிறையா ஸ்பெக்ஸ் எல்லாமே இருக்குது. உங்களோட ஆதார் கார்டை ஸ்கேன் பண்ணி அந்த ஆதார் கார்டில் இருக்கிற டீட்டெயில்ஸ் எல்லாமே தெரிஞ்சுக்கலாம். உங்களோட ஆதார் கார்டு ஸ்டேட்டஸ் எல்லாமே செக் பண்ணிக்கலாம். உங்களோட ஆதார் கார்டை பான் கார்டு ப்ளஸ் ஆதார் கார்டு ரெண்டுமே லிங்க் பண்ணிக்கலாம், அதுக்கான ஆப்ஷனும் இதில் கொடுத்துருக்காங்க. இன்னும் ஏகப்பட்ட ஆப்ஷன் எல்லாமே இந்த ஆப்பில் இருக்குது. நீங்கள் ஒவ்வொன்றும் ட்ரை பண்ணி பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. நீங்கள் டவுன்லோட் பண்ணின உங்களோட ஆதார் பிடிஎஃப் உங்களோட ஃபோனில் இன்பில்ட் ஸ்டோரேஜில் டவுன்லோட்ஸ் அப்படிங்கிற ஃபோல்டரில் இருக்கும்.